சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பரப்புரை கழகம் திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் விரைவிலும் இருக்காது. அத்தகைய தமிழ் வாழும் காலமெல்லாம் நின்று நிலைபெறக்கூடிய தமிழ் பரப்புரை கழகத்தை தொடங்கி வைப்பதே என்னுடைய வாழ்நாளில் கடமையாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாளின் பெருமையாகவும் நான் கருதி கொண்டிருக்கிறேன். வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதை முழக்கமாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்குவது என்பது முழு முதல் கடமை. திமுக என்று சொல்வதை திரையுலகத்தில் பரப்பிய போது ஒரு பாடல் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியது. அந்த பாடலை எழுதியவர் மதிப்பிற்குரிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், பாடி நடித்தவர் திரு கலைவாணர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த 4 ஆண்டில் வந்தது அந்த படம். தொண்டர்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்பியது மட்டுமல்ல, திமுக என்றால் என்ன என்பதை சொன்னது அந்த பாடல். தீனா மூனா காணா, எங்கள் திருக்குறள் முன்னேற்ற கழகம். தீனா மூனா காணா, அறிவினை துருக்கிடும் பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார், வள்ளுவ பெரியார். அந்த பாதையிலே நாடு சென்றிடவே வழிவகுப்பதையும் அதன்படி தீனா மூனா காணா திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று கலைவாணர் அவர்கள் பாடுவார். அதாவது திமுக என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே திமுக என்று வளர்க்கப்பட்டதுதான் இந்த இயக்கம். அத்தகைய இயக்கம் ஆட்சிக்கு வந்தபோது தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு முன்னால் இந்த மாநிலத்திற்கு சென்னை ராஜதானி, சென்னை மாகாணம் என்று பெயர். அதனை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய அண்ணாவின் பெயரால் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் பரப்புரை கழகம் தொடங்குவது பொருத்தமானது, மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை உள்ளடக்கமாக கொண்ட திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் எண்ண சேவைகள் துறையும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பவியல்களுக்கு அடித்தளம் அமைத்தது கழக அரசுதான். இதற்கு கம்பீரமான சாட்சியாக இன்றும் ஏழிலுடன் நிற்கிறது டைடல் பார்க். 1996 முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது தொடங்கிய தகவல் தொழில்நுட்ப புரட்சிதான் கடந்த 27 ஆண்டுகள் அத்துறை மகத்தான வளர்ச்சியை பெறுவதற்கு காரணம். உலகம் முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் பணியாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு கலைஞர் அவர்கள்தான் அடித்தளம் அமைத்தார்கள். அதனுடைய அடுத்த கட்டம்தான் கணினிமயமாக்குதல். நம்முடைய அறிவு சொத்துக்கள் அனைத்தையும் முழுமையாக அறிவியல் தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் மாற்றி சேமித்து வைக்கக்கூடிய மகத்தான பணியை தமிழ் இணைய கல்விக் கழகம் செய்து வருகிறது. 1999 தமிழ் நெட் 99 என்ற தமிழ் இணைய வழி மாநாட்டின் மூலம் இணைய தமிழ் தொடர்பான முன்னெடுப்புகளையும் தமிழ்நிலைய கல்விக் கழகத்தின் தோற்றத்தையும் முதல்வர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். அதன் பின் 5/7/2000 அன்று தமிழ் இணைய கல்விக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. பல 100 ஆண்டுகளாக தமிழின் சொத்துக்கள் சேகரித்து வைக்கப்படாமல் அழிந்து போய்விட்டது. அந்த தவறு தடுக்கப்பட்டு இன்று தொகுத்தும் சேகரித்தும் தொழில்நுட்ப அடிப்படையில் மாற்றியும் வைத்திருக்கிறோம்.
இந்த தமிழ் தொண்டை செய்து வரக்கூடிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்களை நான் இந்த நேரத்தில் பாராட்ட விரும்புகிறேன். இந்த பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட தமிழிணைய கல்விக் கழகத்தினுடைய தலைவர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களையும் நான் இந்த நேரத்தில் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். சீபை தாமோதரனார், ஊவே சாமிநாதர் போன்ற ஒரு சிலரால் தான் தமிழ் இலக்கியங்கள் காப்பாற்றப்பட்டது. அதேபோன்ற பணியை தனி அக்கறையுடன் செயல்படுத்தி வரும் அனைவருக்கும் அரசின் சார்பில் நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு மகுடம் வைப்பதே போல தமிழ் பரப்புரை கழகம் என்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் 30க்கும் மேற்பட்ட நாடுகளில், அதிகமாகவும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் குறைந்த எண்ணிக்கையிலும் வாழ்கிறார்கள். தமிழ் பரப்புரை கழகம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கி வைத்தபோது அங்கு இருக்கக்கூடிய மேடையில் அவர் உரையாற்றியிருக்கிறார். அதில் திமுக என்றால் தமிழ், தமிழ் என்றால் திமுக உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.